శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్ర భృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివృషభతీర్థంక్రాయ నమో నమః. சென்ற பதிவில் பரத சக்கரவர்த்தி பிராமணர்களை சிருஷ்டித்து அவங்களுக்கு யோக்கியமான கிரியைகளையும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புண்ணியாகினியெல்லாம் கொடுத்து உபதேசம் பண்ணி நல்ல சன்மானம் பண்ணி தானங்களை பண்ணினார். அதை பார்த்துட்டு மற்றவங்களும் அதெல்லாம் அதே மாதிரி லோகத்தில் இருக்கிற ஜனங்களும் அவங்கள சத்புருஷர்கள்ன்ட்டு சன்மானம் பண்ணி அன்னிலேருந்து அவங்களையும் அவங்களும் கௌரவிக்கிறாங்கன்னு பார்த்தோம். இது நடுவில் இந்த பிராமணர்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாரு, கர்ப்ப அன்வயக்கிரியை, தீக்ஷ அன்வயக்கிரியை, கர்த்த அன்வயக்கிரியை, அதிபால சைத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு பரத சக்கரவர்த்தின்னு வந்தது. இதெல்லாம் வந்து ஆதி புராணத்தில் விளக்கப்பட்டிருக்கிறதுன்ட்டு இந்த மணிப்பிரவாள புத்தகத்தில் அடியில் குறிப்பு கொடுத்துருக்கிறதால ஆதி புராணத்தை பார்த்து அதெல்லாம் சொல்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை பார்க்கலாம். கர்ப்ப அன்வய கிரியை அப்படிங்கிறது 53 வகையில் சொல்கிறாங்க. இந்த முதல்ல இதை நம்ம பார்க்கலாம். இதுவுமே முழுசாக பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். 53 வகையாக கர்ப்ப அன்வய கிரியையை சொல்கிறாங்க. இதை நான் ஆதி புராணத்தில் பார்த்து எழுதி வச்சுருக்கிறேன், அதை இன்றைக்கி நான் சொல்கிறேன். முதல்ல ஆதான அன்வய கிரியை, ஆதான கிரியை அப்படிங்கிறது, அதாவது இந்த 4வது குணஸ்தானத்தில் ஒரு மாதிரி மனசு தூய்மை ஆயிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தூய்மை அடைஞ்ச பிறகு அந்த கிரகஸ்தன் மனைவிக்கு கர்ப்பம் தர்றதுக்கு முன்னாடி அரஹந்த பகவான பூஜை மூலம் மந்திரபூர்வகம் பூஜை மூலம் செய்கிறாங்க, பூஜை செய்கிறாங்களோ அந்த மாதிரி சம்சாரம் கடைபிடிக்கிறவங்க கடைபிடிக்கிறவங்கள ஆதான கிரியை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி இந்த தூய்மையாக இருக்கிறவங்க கர்ப்பம் தரிக்கிறதுக்கு எப்படி பகவானை மந்திரபூர்வகமாக வணங்குறாங்களோ அந்த கிரியைக்கு பேர் ஆதான கிரியான்னு சொல்கிறாங்க. இந்த ஆதான கிரியா பூஜையில் வந்து ஜினேந்திர பகவானோட பிரதிமைக்கு தெற்கு புறம் 3 சக்கரம், இடதுபுறம் 3 குடைகள் மற்றும் முன்பக்கம் 3 பவித்ர அக்னி நெருப்பு, 3 பவித்ர நெருப்பு கொடுத்தாரு இல்லையா, அது அது அதை ஸ்தாபிக்கணுமா. அதுக்கப்புறம் அரஹந்த பகவானோட நிர்வாண சமயத்திலையும் கணதர தேவர்கள் நிர்வாண சமயத்திலையும் இதர கேவலிகள் நிர்வாண சமயத்திலையும் இந்த அக்னியால் ஹோமம் செய்வாங்களாம். அந்த மாதிரி புனிதமான பவித்திரமான அக்னி இது. இப்படிப்பட்ட இந்த 3 விதமான பவித்திரமான அக்னியால் சித்த பிரதிமை வச்சிருக்கிற அந்த மேடைக்கு பக்கத்தில் இந்த 3 அக்னியை தயார் பண்ணணுமா. முதல்ல அரஹந்த பகவானுக்கு பூஜை செஞ்ச பிறகு மீதியுள்ள பவித்திர திரவியங்களால் புத்திரன் உற்பத்தி செய்வதற்கு விரும்பி மந்திர பூர்வகமாக அந்த 3 அக்னியால் ஆகுதி செய்யணும். 3 அக்னியில் அந்த பவித்திர திரவியம் பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு மீதி இருக்கிற திரவியத்தால் ஆகுதி செய்யணும் அந்த அக்னியில். அந்த அக்னி ஆகுதியில் நெருப்பு வளர்ப்பதை சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி செய்யணுமா. அது பீட்டிகா மந்திரம், ஜாதி மந்திரம் இதெல்லாம் சொல்லி செய்ய வேண்டியிருக்கு. சாஸ்திரத்தில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த மாதிரியே இந்த அக்னியில் ஹோமம் பண்ணணும். ஜினேந்திர பகவான் மந்திரங்களின் பிரயோகத்தையும் மொத்த கிரியாக்களையும் கூறியிருக்கிறார்.
எனவே இந்த விஷயத்தை அறிந்து சிராவகர் தன் பிரமாதத்தை விட்டுவிட்டு தன்னோட விழிப்பின்மையை விட்டுவிட்டு அந்த இந்த கிரியை பண்ணும்போது அவ்வளோ விழிப்போட பண்ணணும். இந்த மந்திர பிரயோகத்தை செய்யணும், செய்ய வேண்டும். அதன்படி கர்ப்பதான கிரியாவுக்கு முன் விதிபூர்வகமாக இந்த கிரியைகள்லாம் செஞ்சு ஆண் பெண் இருவரும் விஷய அனுராகம் இல்லாமல், விஷய அனுராகம் இல்லாமல் அப்படின்னா இந்த உலக ஆயத்தமான விஷயங்களில் விருப்பம் இல்லாமல், ஐம்புலன் ஆசைகள் இல்லாமல் சந்தானத்திற்காக தன்னோட வம்ச விருத்திக்காக சந்திக்கணும். இதுக்கு இப்படி செய்யறது முதல் கிரியா, கர்ப்பதான கிரியா. இதுக்கு பேர் ஆதான கிரியா அப்படின்னு பேர். இது முதல் கிரியா. ரெண்டாவது கிரியா பிரீத்தி. பிரீத்தின்றது கர்ப்பதானத்திற்கு பின்னாடி மூணாம் மாதம் செய்கிறாங்க இந்த பிரீத்தியை. இதில் இதை அந்தனர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற அந்தனர்கள் மூலம் செய்யணும். இந்த கிரியாவிலையும் முதல் கிரியாவில் சொன்ன மாதிரி ஜினேந்திர பகவானுக்கு பூஜை செய்யணும். அப்புறம் வாயில் படியில் தோரணம் கட்ட வேண்டும். பிறகு ரெண்டு பூர்ண கும்பங்கள் ஸ்தாபிக்க வேண்டும். அன்றிலிருந்து கிரகஸ்தர்களுக்கு பிரதி தினம் அவரவர்களின் வைபவங்களுக்கு ஏற்றபடி கண்டாமணி நகாடா ஒழிக்க வேண்டும். இது பிரீத்தி கிரியா. இந்த மாதிரி அந்த கர்ப்பம் தரித்த பிறகு மூணாம் மாதம் செய்கிற கிரியாவுக்கு பேர் பிரீத்தி. இதில் இதுலேயும் பகவானுக்கு பூஜை பண்ணணும், சாஸ்திரோக்தமான பூஜை பண்ணணும். அப்புறம் வாயில் படியில் தோரணம் கட்டணும், ரெண்டு பூர்ண கும்பம் ஸ்தாபனம் பண்ணணும். அன்னிலேருந்து கிரகஸ்தர்களுக்கு அந்த கிரகஸ்தனுக்கு பிரதி தினம் அவங்கவுங்க வைபவங்களுக்கு ஏற்ற மாதிரி காண்டாமணி நகாடா இந்த இதெல்லாம் இந்த ஒளி ஒழிக்கணும். அடுத்தது அடுத்த கிரியா வந்து சூப்ரீத்தி அப்படிங்கிற கிரியா. இது கர்ப்பதானத்திற்கு பின்னாடி அஞ்சாம் மாதம், அஞ்சாம் மாதம் செய்கிற கிரியாவுக்கு சூப்ரீத்தி கிரியான்னு பேர். இது மிகவும் பிரசன்னமான உத்தம ஸ்ராவகன் மூலம் நடத்தப்படும். இந்த கிரியாவை செய்கிறது வந்து ஸ்ராவகன், உத்தமமான ஸ்ராவகன் மூலமாக இதை செய்யணும். இந்த கிரியாவில் மந்திரம் மற்றும் கிரியைகளை அறிந்த ஸ்ராவகனுக்கு அக்னி தேவி தேவதையின் சாட்சி செய்து அரகந்த பகவான் பிரதிமாவிற்கு அருகில் முதலில் கூறிய சமஸ்த விதிகளுடன் செய்ய வேண்டும் பூஜையை. இது மூன்றாவது கிரியான சூப்ரீத்தி, சூப்ரீத்தி கிரியா. இதில் இந்த கிரியைகளையெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஸ்ராவகன் அக்னி தேவதையை சாட்சியாக வைத்து அரகந்த பகவான் பிரதிமாவுக்கு அருகில் இந்த எல்லா சமஸ்த விதியும் செய்கிறது சூப்ரீத்தி கிரியாகும். இது அஞ்சாம் மாதம் செய்கிறது. அடுத்தது திருத்தி, திருத்தி கிரியா. இது வந்து யாருக்கு மரியாதை செய்யப்பட்டதோ, எவருக்கு சித்தம் வியாகுலமின்றி இருக்கிறதோ அப்படிப்பட்ட கிரகஸ்தனுக்கு கர்ப்பத்தின் விருத்திக்காக கர்ப்பத்திற்கு பின் ஏழாம் மாதத்திற்கு பின் செய்யப்படும் திருத்தி என்ற சமான கிரியா. இதுக்கு ஏழாவது மாதம் செய்யப்படுற கிரியா. இது அவங்க மனசில் வியாகுலம் இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்களோட கர்ப்ப விருத்திக்காக இந்த ஏழாம் மாதம் செய்கிற கிரியாவுக்கு பேர் திருத்தி என்று. அடுத்த கிரியா பேர் மோத. அதன் பின் ஒன்பதாம் மாதம் பாருங்கள், கர்ப்பமான பிறகு மூணு அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு வரிசையாக பண்ணுறாங்க. அதன் பின் ஒன்பதாம் மாதம் அருகில் இருந்து மோத என்ற கிரியா செய்ய வேண்டும். இதையும் முன் சொன்ன கிரியைகளுக்கு சமானமான மரியாதையுடன் உத்தம அந்தனர்கள் மூலம் கர்ப்பத்தின் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டும். இந்த கிரியாவில் உத்தம அந்தனரால் கர்ப்பவதியின் சரீரத்தில் அங்கபந்தனம் செய்ய வேண்டும். அங்கபந்தனம் அப்படின்னா மந்திரபூர்வமாக பீஜாட்சரத்தை கர்ப்பவதியின் அங்கத்தில் எழுத வேண்டும். மங்களமயமான ஆபரணங்களை அணிவிக்க வேண்டும். பாதுகாக்க வேண்டி கங்கணம் கயிறு முதலியவற்றை விதிப்படி கட்ட வேண்டும். இது ஐந்தாவது கிரியாவான மோத கிரியா. ஒன்பதாம் மாதம் செய்கிறாங்க இது. நம் வளகாப்புன்னு பண்ணுறோமே அந்த கிரியாவுக்கு ஒத்து இருக்குது இது. இந்த மாதிரி கிரியைகள் ஒன்பதாம் மாதம் முடிஞ்ச பிறகு இப்படி தான் அந்தனர்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே
உபாசக அத்தியாயன அத்தியாயனத்தில் இருந்து ஏழாவது அங்கமான அதில் இருந்து இவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வச்சு அவங்களோட ஜீவன உபாயத்துக்கு இந்த மாதிரி செய்து அதுக்குரிய சன்மானத்தை வாங்கி அதில் அவங்க ஜீவிக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சீலத்தையும் உருவாக்கியிருக்கிறாரு. கர்ப்ப அவதாரணம்னா கர்ப்பத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுறது, கர்ப்பத்துக்கு என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஒவ்வொன்றும் படிப்படியாக சொல்லி கொடுத்துன்னு வர்றாரு. அடுத்தது பிரயோத்பவ அப்படின்றது, பிரயோத்பவன்றது ஆறாவது கிரியை. இது பிரசவம் முடிஞ்ச பிறகு பிரயோத்பவ என்ற கிரியா செய்ய வேண்டும். இதுக்கு மற்றொரு பெயர் ஜாத்த கர்ம விதி. இப்போ கூட நம்ம ஜாத்த கர்ம விதின்னு சொல்கிறோம் இல்லை, ஜாத்த கர்ம ஜாத்தன பறக்கிறது, பறந்த கர்ம விதி, பறந்த பிறகு செய்யறது. இது இந்த கிரியா ஜினேந்திர பகவானை நினைவு கூறி விதிபூர்வகமாக செய்ய வேண்டும். இந்த கிரியாவில் கிரியா மந்திரம் முதலியவை அதனுள் இருக்கும் விசேஷ காரியம் மிகவும் பெரிதாகவும் அதிகமாகவும் இருக்குது. இந்த கிரியாக்குரிய கிரியா மந்திரம் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா விசேஷ காரியம்லாம் ரொம்ப அதிகமாகவும் பெருசாகவும் இருக்கிறதால இதன் இதுக்குரிய பூர்வ ஞானமும் உபாசக அத்தியாயன அங்கத்தில் உள்ளபடி செய்ய வேண்டும். அதுக்குரிய ஞானம் இருக்கிறவங்களால இந்த கிரியா செய்யப்படணும். இது ஆறாவது கிரியாயான பிரயோத்பவ கிரியா. ஏழாவது கிரியா வந்து நாமகர்மா. பிறந்த 12 நாட்களுக்கு பின் என்று தந்தை தாய்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதோ அன்று நாம கர்மா கிரியை நடக்கும். இந்த கிரியாவில் அவர்கள் வைபவத்துக்கு ஏற்ப அரகந்த தேவர் மற்றும் ரிஷிகளுக்கு பூஜை செய்ய வேண்டும். அந்தணர்களுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ப சத்காரம் தானம் செய்ய வேண்டும். பிறகு அந்த வம்ச விருத்தி செய்ய பிறந்துள்ள குழந்தைக்கு உத்தமமான பெயர் சூட்ட வேண்டும். அல்லது ஜினேந்திர பகவானின் 1008 திருப்பெயர்களை எழுதி குடத்தில் இட்டு அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து பெயர் வைக்க வேண்டும். இந்த மாதிரி குடத்தில் இட்டு ஒன்று தேர்ந்தெடுத்து பெயர் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது வெறுமையே ஒரு 1008 பேர் எழுதி குடத்தில் போட்டு அப்படி எடுக்கிறது இல்லை. அதுக்கு அவங்க ஒரு பாவார்த்தமாக என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி பண்ணணும்னு. முதல்ல வந்து துண்டு துண்டு காகிதத்தில் 1008 பேரையும் தனித்தனியாக ஒவ்வொரு காகிதத்தில் எழுதி அஷ்டகந்தம் சொர்ணம் அந்த மாதிரி மங்கள பொருட்கள்லாம் அதில் வச்சு அதை ஒரு உருண்டையாக உருட்டி மஞ்சள் வஸ்திரத்தில் சுற்றி ஒவ்வொரு துண்டையும் மஞ்சள் வஸ்திரத்தில் சுற்றி தேங்காய் இதோட சேர்த்து மூடி ஒரு குடத்தில் நிரப்பிடணும். ஒரு குடத்தில் இந்த 1008 பேரையும் சின்ன சின்ன பேப்பரில் எழுதி அஷ்டகந்தத்தால் எழுதணுமா இல்லைன்னா சொர்ணத்தால் எழுதணுமா, சொர்ணம் இல்லைன்னா மாதுளை பேனான்றாங்க, அது என்ன மாதுளை சாரில் வந்து பேனா இங்கு மாதிரி எழுதுவாங்க போல இருக்குது, அதை மாதிரி எழுதி மஞ்சள் வஸ்திரத்தில் அதை உருட்டி நம்ம இப்போ இந்த சுற்றி போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டி போட்டு ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி போட்டு எல்லாத்தையும் அந்த 1008 ஒரு குடத்தில் போட்டு தேங்காய் எல்லாம் மங்கள பொருள்லாம் வச்சு ஒரு குடத்தில் வச்சிடணும். இன்னொரு குடத்தில் காகிதத்தில் ஒரு துண்டில் ஒரு பெயர் எழுதி ஒரே ஒரு காகிதத்தில் ஒரு துண்டு பேர் எழுதி அதை உருண்டியாக உருட்டிடணும். அது மாதிரி 1007 காகித துண்டில் பெயரே இல்லாமல் உருட்டிடணும். அப்போ மொத்தம் 1008 ஆகுதுல்ல, இந்த 1008 துண்டையும் இன்னொரு குடத்தில் நிறைக்கணுமா. இப்போது ஒரு அரியா சிறுமியையோ சிறுவனையோ அழைத்து ரெண்டு குடத்துலேருந்தும் ஒவ்வொரு காகித உருண்டையும் எடுக்க சொல்லணுமா. அப்படி ரெண்டு குடத்துலேருந்தும் ஒவ்வொரு காகிதத்தை எடுக்கும்போது பிரித்து பார்க்கும்போது எடுத்து எடுத்து பிரித்து பார்த்துனே வரணும். இப்போ ஒன்றுத்துலேருந்து வெத்து பேப்பர் வரும், இன்னொன்றுலேருந்து 1008 பேர் இது வரும் இல்லையா, 1008 பேரில் ஏதோ ஒரு பேர் எழுதியிருக்கும் இல்லையா, அதை அப்படியே வச்சிடணும். இதே மாதிரி பார்த்தினே வந்து இந்த ஒரே ஒரு பேர் எழுதியிருக்காங்க இல்லை, அந்த பேரை எடுத்து அந்த பேப்பரை எடுக்கும்போது இந்த குடத்துலேருந்து என்ன பேர் வருதோ, பகவானோட 1008 பேரில் ஏதோ ஒரு பேர் இருக்கும்ல அந்த பேர் வரும்ல, அந்த பேரை குழந்தைக்கு சூட்டணுமா. எவ்வளோ விதி பாருங்க, இது பேரை குடவு ஓலை விதின்னு சொல்லுவாங்களாம்மா. இது ஏழாவது கிரியா. எப்படி இது ரெண்டு குடம் எடுத்துக்கணும், ஒரு குடத்தில் வந்து 1008 துண்டு பேப்பரில் 1008 நாமத்தை ஒன்று ஒன்றா எழுதி சொர்ணத்தாலேயோ இல்லை அஷ்டகந்தத்தாலேயோ இல்லை மாதுளை பேனாவாலேயோ மாதுளை ரசத்தாலேயோ எழுதி அதுக்கு சந்தனம் இதெல்லாம் தடவி உருட்டி மஞ்சள் துணியில் சுருட்டி அதை ஒரு தேங்காய் எல்லாம் வச்சு ஒரு குடத்தில் வச்சிடணும். இன்னொரு குடத்தில் ஒரே ஒரு பேப்பரில் மட்டும் ஒரு பேர் எழுதி உருட்டி வச்சிடணும். மீதி 1007 துண்டு பேப்பரை அப்படியே சும்மா உருட்டி வச்சிடணும். அந்த 1008 இன்னொரு குடத்தில் போடணும். ஏதாவது ஒரு குழந்தைய கூப்பிட்டு
ஒரு பொண்ணும் ஒரு பையனையும் கூப்பிட்டு ரெண்டு குடத்துல இருந்து ஒவ்வொரு பேப்பரை எடுக்க சொல்லணுமா. அந்த ஒவ்வொரு பேப்பரை எடுக்கும்போது இந்த ஒரே ஒரு பேர் எழுதின குடத்துல இருக்கிற அந்த ஒரு பேர் வர பேப்பர் வர வரைக்கும் ரெண்டுத்துலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பார்த்துனே வரணும். அந்த பேர் வரும்போது 1008 பேர்லேருந்து எந்த பேப்பர் வருதோ அந்த பேரை குழந்தைக்கு வைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கிளியாக பண்ணுறாங்க இதை. அந்த குழந்தைக்கு இந்த பேர் வைக்கிறாங்க. இதுக்கு பேர் கூட ஓலை விதி. இது 7வது கிரியா வந்து நாமகர்மா கிரியா. அடுத்தது பகிர்யானம். பகிர்யானம்னது வாகனம். பகிர்ன வெளியே குழந்தைங்கள வாகனத்தில் வெளியே கூட்டின்னு போகுது. இதுக்கும் ஒரு கிரியா பண்ணி தான் வீட்டிலேருந்து கூட்டின்னு போவாங்க போல இருக்குது. அதன் பின் 2-3 மாதம் இல்லைன்னா 3-4 மாதத்துக்கு அப்புறம் ஒரு சுப தினத்தில் கொம்பு வாத்தியம் முதலிய மங்கள வாத்திய இசையுடன் அவர்களுக்கு அனுகூலமான பகிர்யானம். அனுகூலமான பகிர்யானம்னா அவங்க வீட்டில் மாட்டு வண்டி இருக்கலாம், ஜட்க வண்டி இருக்கலாம், இல்லை பல்லக்கு மாதிரி இருக்கலாம். அந்த காலத்தில் என்ன இருந்ததோ அந்த வாகனத்தில் கிரியா செய்யணுமா. எந்த தினத்தில் அந்த கிரியாவை செய்கிறாங்களோ அன்னைக்கு அந்த குழந்தையோட அம்மாவோ இல்லை அந்த குழந்தையோட தாதியோ, அவங்க வளர்ப்பு பெரிய வசதியான வீடுகளில் தாதி வச்சுருவாங்க இல்லையா, வளர்ப்பு தாய் வச்சுருவாங்க குழந்தைங்களுக்கு, அந்த தாதியோட மடியிலையோ குழந்தைய அமர வச்சு பிறந்த வீட்டிலேருந்து வெளியே அந்த வாகனத்தில் கூட்டின்னு வர்றது சாஸ்திர சம்பந்தமாக செய்யணுமா. அது ஒரு சாஸ்திர சம்பந்தமாக இந்த கிரியாவை செய்யும்போது சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு உரிய ஒரு விருந்தோட இந்த கிரியாவை செய்யணுமா. இவங்க எல்லாரும் சேர்ந்து குழந்தைக்கு பரிசுகள் பணம் காணிக்கை எல்லாம் கொடுத்து குழந்தையோட அப்பா கிட்ட இதெல்லாம் கொடுக்குறாங்களாம். கொடுத்துட்டு குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் பகிர்யான கிரியா அப்படின்னு பேர். அடுத்த கிரியா 9வது கிரியா பேர் நிஷத்யா. நிஷத்யா அப்படின்றதுனா ஒரு குழந்தைய ஆசனத்தில் உட்கார வைக்கிறது கூட அது ஒரு கிரியை பண்ணி தான் ஒரு ஆசனத்தில் உட்கார வைப்பாங்களாம். அதுக்கு பாருங்கள் அந்த குழந்தைக்கு மங்கள திரவியங்களை ஒரு குழந்தையோட தகுதிக்கேற்ற மாதிரி அப்படின்னா அது எந்த வசதியில் இருக்குதோ அந்த குழந்தை அவங்க வீட்டில் என்ன வசதி இருக்குதோ அந்த மாதிரி மங்கள பொருட்கள் சொர்ணம் வெள்ளி எப்படி எது எது போட முடியுமோ அது முத்து மணி இல்லைன்னா தானியங்கள் அந்த மாதிரி அதுங்களோட ஆசனத்தில் பரப்பி அது மேலே ஒரு துணி மாதிரி சீட்டு மாதிரி போட்டு அது மேலே குழந்தைய உட்கார வைக்கிற கிரியாவுக்கு பேர் நிஷத்யா கிரியாவாம். நிஷத்யானா ஆசனம். அந்த உத்தம ஆசனத்தில் அமர வைக்கிறது இந்த கிரியா. இந்த கிரியாவிலையும் சித்த பகவானுக்கு ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பூஜை பண்ணணும். விதிப்படி பூஜை செய்தல் வேண்டும். அந்த குழந்தைக்கு உத்தமமான திரவியங்கள் மேலே பரப்பப்பட்ட உத்தமமான ஆசனத்தில் அமர வைத்தல் இதுதான் 9வது கிரியாவான நிஷத்யா கிரியா. அடுத்த கிரியா அன்னப்ராஷனம். அன்னப்ராஷனம் குழந்தைக்கு சாதம் ஊட்டுவாங்க இல்லையா, சாப்பாடு ஊட்டுவாங்க இல்லையா, திடப்பொருள் பாலுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு திடமான பொருள் ஊட்டுறதுக்கு ஒரு தனியாக கிரியா பண்ணியிருக்காங்க. இப்போ கூட கேரளாவெலாம் அந்த இந்த கிரியா பண்ணுறாங்க. அன்னப்ராஷனன்றது நம்ம பக்கத்தில் என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி கிரியாவாக பண்ணுறது இல்லை. ஏதோ ஒரு நல்ல நாள் பார்த்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க இல்லையா, அதுக்கு பாருங்கள் ஒரு கிரியா இருக்குது பாருங்கள். இப்படி கிரமமாக 7-8 மாதங்கள் கடந்த பிறகு 7-8 மாதம் கடந்து 9வது மாதம்தான் மனம் சொல்கிறாங்க அரகந்த பகவானுக்கு பூஜை முதலியவை செய்து அன்னம் சாப்பிட செய்ய வைக்க வேண்டுமா. இது 10வது கிரியாவான அன்னப்ராஷன கிரியா. இப்போவும் அரகந்த பகவானுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த குழந்தைக்கு திட உணவு கொடுக்குறாங்க. 10வது கிரியா அது. அடுத்தது யுஷ்டி கிரியா. யுஷ்டிகி அப்புறம் 1 வருஷம் பூர்த்தியான பிறகு, அதுக்கப்புறம் 1 வருஷம் பூர்த்தியான பிறகு தான் அந்த குழந்தைக்கு விஷ்டிகின்ற கிரியாவாம். இது என்ன 1 வருஷம் ஆயுஷ் ஹோமம் பண்ணுறாங்களே அதுதான் நினைக்கிறேன். ஒரு விஷ்டி கிரியா நடக்கும். இந்த கிரியாவுக்கு சாஸ்திரத்தின்படி மற்றொரு பெயர் வருஷவர்தனம். அதான் 1 வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, வருஷவர்தனம், 1 வருஷம் வளர்ந்துருச்சு அந்த குழந்தை. அதனால் இந்த கிரியாவிலும் முதல்ல முன் செய்ததற்கு சமமாக தானங்கள்லாம் கொடுக்கும். குழந்தை பிறந்தபோது தானம்லாம் கொடுத்து அதுக்கு இது பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சமம் அதுக்கேற்ற மாதிரி தானங்கள்லாம் கொடுக்கணும். ஜினேந்திர பகவானுக்கு பூஜை செய்யணும். இஷ்ட பந்துக்களை கூப்பிடணும். அனைவருக்கும் விருந்து கொடுக்கணும். இது வந்து 11வது கிரியாவான வியுஷ்டி. வியுஷ்டினா
பாராட்டு அந்த அந்த மாதிரி பொருள் வருது. செழிப்பாக இருக்கிறது, பாராட்டுறது, இதெல்லாம் ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷம் முடிஞ்சதும் அதுக்கு ஒரு வருஷம் பிறந்ததும் குழந்தையோட பிறந்த நாளுக்கு கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் யுஷ்டி. இதுக்கு நம்ம இப்போ கேட்க வெட்டி அப்படி எப்படிலாம் பண்ணுறோம், ஆனால் இது சாஸ்திரப்படி பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு எல்லாருக்கும் தானம் செய்யணும். தானம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இஷ்ட பந்துக்களை அழைச்சி அவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்கணும். இது வந்து வியூஷ்டி. அடுத்தது கேசவாப்ப, 12வது கிரியா பேர் கேசவாப்ப. கேசம் முடி, இதை இப்போ கேட்கும்போதே தெரியுதுல்ல, முடி எடுக்கு. அதன் பின்ன ஒரு சுப தினத்தில் தேவர் தேவசாஸ்திர குரு பூஜை பண்ணுறோம் இல்லையா, அது தேவர் மற்றும் குருவுக்கு பூஜை பண்ண பிறகு சவரம் அல்லது சவரக்கத்தியால் குழந்தையோட முடியை எடுக்கிறது, அதுக்கு பேர் கேசவாப்பு கிரியான்னு பேர். முதல்ல தலைமுடியை கந்தோதகத்தால் நினைக்கணுமா, அதன் பிறகு பூஜை செய்துவிட்டு மீதி இருக்கும் அக்ஷதையே தலையில் குழந்தை தலையில் சிகையில் சேர்த்து அதுக்கப்புறம் அவங்கவுங்க குல வழக்கப்படி குழந்தைங்களுக்கு முண்டனம் செய்ய வேண்டும். மொட்டை அடிக்கிறதா இல்லை சும்மா எடுக்கிறதா, அந்த மாதிரி அவங்கவுங்க குல வழக்கப்படி முண்டனம் செய்ய வேண்டும். அப்புறம் பின் குளிக்க வைக்க கொண்டு வரப்பட்ட நீரில் குழந்தையோட உடல் முழுவதும் சுத்தம் செய்யணும். அதுக்கு பிறகு பூசறதுக்கு சந்தனம் பூசி உத்தம ஆபரணங்களை அணிவிக்கணும். இப்படி அந்த பாலகன் அதுக்கப்புறம் அந்த குழந்தை முனிவர்களுக்கு நமஸ்காரம் செய்ய வைக்க வேண்டும். இந்த மாதிரி தலையை மொட்டை அடித்து அதுக்கு சந்தனத்தை பூசி நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல ஆடை அணிகலன்களாம் அணிவிச்சு முனிவருக்கு நமஸ்காரம் செய்ய வைக்கணும். பிறகு அனைத்து சகோதர பந்துக்கள் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லாரையும் இதுக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களெலாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கிரியாவில் புண்ணியாக மங்களம் செய்ய வேண்டும். அது சவுல் கிரியா என்ற பிரசித்த பெயரால் அறியப்படுகிறது. இப்போ கூட நம்ம அந்த குழந்தைக்கு மொட்டை அடிக்கும்போது இதெல்லாம் பண்ணுறோம், சவுல் கிரியான்னு பேராம. அதுக்கு இந்த கிரியாவிற்காக வந்த மக்கள் மிகவும் ஆனந்தத்தோட இந்த கிரியாவில் ஈடுபடுவாங்க. கேசவாப்பு கிரியா 12வது கிரியா. ஒரு 15 கிரியா வரைக்கும் அது பார்த்துடலாம் இன்றைக்கி. லிபி சங்கியாங்க சங்கிரக, லிபி சங்கியாங்க சங்கிரக, லிப்பினா எழுதுறது, எழுதி வைக்கிறத பற்றி அடுத்த கிரியா. அதன் பின் 5வது வருட 5வது வருஷத்தில் தான் குழந்தைக்கு எழுதுறதுக்கு பயிற்சி பண்ணுறாங்க. அதன் பின் 5வது வருடத்தில் சிறுவனுக்கு முதல் அக்ஷரங்களின் தரிசனம் செய்து வைப்பதற்கு லிபி சங்கியா அப்படின்ற கிரியாவை, அந்த கிரியா பேர் லிபி சங்கியா. அதாவது முதல்ல அதுக்கு அப்போ தான் அக்ஷரத்தோட தரிசனமே நடக்குது. இந்த கிரியாவில் அவர்கள் அவங்கவுங்க வைபவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஃபேமிலியில் அந்தந்த குடும்பத்தில் எப்படி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பூஜை முதலியவற்றுக்கான சாமக்கிரிகளை சேர்க்கணும். அதுக்கப்புறம் படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு சிறந்த பிரதி கிரகஸ்தனாக இருக்கிற ஒரு கிரகஸ்தரை தான் அந்த சிறுவனுக்கான ஆசிரியர் பதவியில் நியமிக்கணும். அதற்கு லிபி சங்கியான கிரியா அப்படின்னு பேர். ஒரு உத்தம ஆசிரியரை தேர்ந்தெடுத்து அந்த குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு நியமிக்க வேண்டியது. இதை வந்து பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி சாமக்கிரியெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி பூஜை பண்ணணும். பூஜை பண்ண பிறகு ஆசிரியரை நியமிக்கணும். இதுக்கு பேர் லிபி சங்கியா அப்படின்னு பேர். அடுத்தது உபநீதி கிரியா. இந்த உபநீதி கிரியான்றது கர்ப்பம் தரித்ததிலிருந்து 8வது வருஷத்தில், அதாவது நம்ம உபதேசம் கொடுக்கறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ கூட நம்ம மடாதிபதிங்க வந்து உபதேசம் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி அந்த கிரியா தான் இது உபநீதி. கர்ப்பம் தரித்ததுலேருந்து 8வது வருஷத்தில், 8 வயசில் பண்ண சொல்கிறாங்க. 8வது வருஷத்தில் சிறுவனுக்கு உபநீதி, அதாவது யக்ஞோபவீதி தாரணா அப்படின்னா பூணூல் அணிவிக்கிறது, உபநீதி கிரியா செய்ய வேண்டும். இந்த கிரியாவில் தலையை முண்டனம் செய்து விரதபந்தனம் மற்றும் ஊக்கபந்தனத்துக்கான கிரியா. இது வந்து தலையை மொட்டை அடித்து, உபதேசத்தின் போது கூட மொட்டை அடிக்கணும், நம்மளுக்கு தலையை மொட்டை அடித்து விரதபந்தனமாக, விரதபந்தனன்றது அந்த குழந்தைக்கு அந்த கிரியைகள்லாம் ஒரு ஊக்கமாக செய்யறதுக்காக ஒரு விரதம் இதெல்லாம் பண்ணணும். முதல்ல அது எப்படி பண்ணணும்னா, முதல்ல ஜினாலயத்துக்கு போய் அந்த சிறுவனாலேயே அரகந்த தேவருக்கு பூஜைகள் செய்ய வைக்க வேண்டும். குழந்தையோட கையாலேயே பூஜை செய்ய வைக்கணும். அப்புறம் அந்த சிறுவனுக்கு விரதம் அளிக்கணும்.
ஊக்க பந்தனம் செய்ய வேண்டும். அப்படின்னா சிறுவனோட இடுப்புல தர்ப்பை கயிற்றால கட்ட வேணுமா. ஊக்க பந்தனம்னு பேர். அது தர்ப்ப தர்ப்பையில கயிறு திரிச்சு இடுப்புல கட்டணுமா. அவன் சிகைப்பா பாதுகாக்கப்படும். அவன அந்த முண்டனம் பண்ண சிகையை எடுத்து பாதுகாப்பாங்களாம். எதுக்குன்னு தெரியல, அதை பத்தி இதுல போடல. அவனுக்கு வெள்ளை தோத்தியும் வெள்ளை துப்பட்டாவும் கொடுத்து விகாரம் இல்லாம வேஷம் போட்டு பின் அந்த விரதத்திற்கு சின்ன சொரூபமாக பூணூல் அணிவிக்க வேண்டும். இவங்க விரதம் கொடுத்தாங்களே அதுக்கு ஒரு சின்னம், அதுக்கு ஒரு அடையாளம் மாதிரி பூணூல் அணிவிக்கிறாங்க. அந்த சிறுவன் அந்த நேரத்துல பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லப்படுவானா. பிரம்மச்சாரி அதாவது குழந்தைக்கு உபதேசம் கொடுக்குறவங்க இல்லையா, அது அந்த நேரத்தில் அவன் பிரம்மச்சாரி. அவனோட ஆச்சரணத்துக்கு தகுந்த மாதிரி பெயர் வைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் பெரிய வைபவசாலியான ராஜபுத்திரனை விட்டுவிட்டு அனைவருக்கும் பிக்ஷா தொழிலே நிர்வாகம். அதாவது அந்த காலத்தில் ராஜகுமாரர்களை தவிர்த்து இந்த மாதிரி உபநீதி பண்ணுற மற்ற குழந்தைங்க எல்லாம் பிக்ஷா வாங்கணும். அன்னைக்கு பிக்ஷாவில் தான் சாப்பிடணும். அன்னைக்கு ராஜகுமாரனு கூட அந்த புறத்தில் போயிட்டு அவங்க தாய் சித்திரனை அப்படி தாதி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பாத்திரத்தில் பிக்ஷா வாங்கி அதில் தான் அந்த குழந்தை அன்னைக்கு உபதேசம் வாங்குறதுக்கு சாப்பிடணுமா. ஏனெனில் அந்த சமயத்தில் பிச்சை எடுக்கிறது ஒரு நியோகம், அது ஒரு நியோகம், அது ஒரு முறை அப்படிங்கிறாங்க. பிச்சையில் என்ன கிடைக்குதோ அதன் முதல் பாகத்தை ஸ்ரீ அரகந்த தேவருக்கு சமர்ப்பிச்சிடணுமா. பிச்சையில் கிடைக்கிறதுல வந்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும். மீதியே தகுந்த அன்னத்தில் அதை தான் சிறுவன் சாப்பிடணும். இது வந்து உபநீதி கிரியா. என்றைக்கு உபதேசம் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு இது மாதிரி தலையை முண்டனம் பண்ணி குழந்தையை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு இடுப்பில் ஊக்க பந்தம் அந்த கர்ப்பப்புல்லில் செஞ்ச கயிறை கட்டி கோயிலில் கூட்டு போய் அவனோட கையாலேயே அரகந்த தேவருக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை தோத்தியும் வெள்ளை துப்பட்டாவும் போட்டு அவனு அந்த விரதத்துக்கு கூட்டின்னு வராங்க. இந்த விரதத்துக்கு அடையாளமாக பூணூல் அணிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவன் பிரம்மச்சாரின்னு அழைக்கிறாங்க. அந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணுவான்னா அன்றைக்கி பிக்ஷா எடுத்து தான் அன்றைக்கி சாப்பிடணும். ராஜகுமாரனாக இருந்தால் கூட அவன் வெளியே எங்கேயும் பிக்ஷா எடுக்கலன்னா கூட அந்த புறத்தில் இருக்கிற தன்னோட தாய் தாதியர்கிட்ட ஒரு பாத்திரத்தில் பிக்ஷா ஏந்தி சாப்பிடணும். அதில் பிக்ஷாவில் வர்றதில் ஒரு பங்கு பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு மீதியை இருக்கிறதுல சமைச்சு அதில் கிடைக்கிற சுத்தமான தூய்மையான அன்னத்தை தான் அன்றைக்கி சாப்பிடணுமா. இது உபநீதி கிரியா. அடுத்தது விரதச்சரியா. இதன் பிறகு பிரம்மச்சரிய விரதத்துக்கு தகுந்த இடுப்பு தொடை மார்பு மற்றும் தலை சின்னங்களை தாரணம் செய்கிறானா. இந்த இந்த நாளுக்குலேயும் என்னென்ன சின்னங்களை தரிக்கிறான். இந்த பிரம்மச்சாரி பாலகனின் விரதச்சரியா என்ற பெயருடைய கிரியாவின் வர்ணனை செய்யப்படுகிறது. இந்த விரதச்சரியாவில் மூன்று மணிகளை தர்பையில் கட்டுறது, தர்பையில் கயிறு பண்ணுறாங்கல்ல தர்ப்பப்புல்லில், அந்த கயிறில் மூணு மணியை கட்டி அதை இடுப்பில் கட்டுவாங்களாம். இது வந்து இந்த தர்ப்பக்கட்டு ரத்னத்ரயத்தின் விசுத்திக்கான அங்கம். இதை கட்டுறது வந்து ரத்னத்ரயத்தோட விசுத்தி இவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடுப்பில் கட்டுறது. அப்புறம் மற்றும் அந்தன மக்களுக்கு வேறு சின்னங்கள் இருக்குது. இது நம்ம சாவகர்களுக்கான அடையாளமாக இது. அதுக்கப்புறம் அதிகமாக தூசி படிந்த வெள்ளை வேஷ்டி அவன் தொடங்கி, அதாவது இந்த மாதிரி பிரம்மச்சரியாக அறிவிக்கிறாங்க இல்லையா, இதுக்கப்புறம் இவங்க உடம்புல இந்த சோப்பு இதெல்லாம் கூட உடம்புல படக்கூடாது பொழுது. அதனால் துணியெல்லாம் கூட சோப்பு போட்டு துவைக்காமல் வெறும் தூய தண்ணியில் தான் துவைப்பாங்க. அதனால் தூசி வெள்ளை வேஷ்டி வெள்ளையாக இருக்காது, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. வெள்ளை வேஷ்டியும் அவனோட தொடைக்கு சின்னம் வந்து அந்த வெள்ளை வேட்டி, ரொம்ப கொஞ்சம் தூசு படிஞ்ச மாதிரி இருக்கிற வெள்ளை வேட்டி தான் அவனோட தொடைக்கு சின்னம். இடுப்புக்கு சின்னம் வந்து தர்பையில் தர்ப்ப கயிறில் ரத்னத்திரைய அடையாளமாக மூணு மணிக்கோத்து கட்டியிருக்கிறது இடுப்புக்கு அடையாளம். தொடைக்கு வந்து இந்த வேஷ்டி. அப்புறம் அந்த தோத்தி வந்து அரகந்த பகவானின் குளம் பவித்திரமானது மற்றும் விசாலமானதுன்னு குறிப்பிடுதான். அந்த வேஷ்டி வந்து அரகந்த பகவானோட குளம் வந்து பவித்திரமான குளம், அது விசாலமான குளம்னு குறிக்கப்படுது. அதனோட அடையாளமாகுது. அவன் மார்போட சின்னம் வந்து ஏழு மணிகள் கோர்க்கப்பட்ட யஜ்ஞோபவித்தம். பூணூலில் வந்து ஏழு மணி கோர்த்து பண்ணுவாங்களாம். அந்த ஏழு மணி வந்து ஏழு பரமஸ்தானத்தை குறிக்கிற சூச்சகம் காமிக்கிற சூச்சகமாக காமிக்கிற
விதமானது. யக்ஞோபவீதத்தில் ஏழு மணியை கோத்து கட்டுறது இது மார்புக்கு சின்னம். அப்புறம் அவன் தலையோட சின்னம் வந்து தூய்மையானது, அதாவது தலையில் முடிகிடி கிடையாது, தீவிரமான முண்டனம், சுத்தமான மொட்டை போட்டு வச்சுக்கிறது தலைக்கு சின்னம். ஏனென்றால் மனவச்சன காயத்திற்கு முண்டனத்தால் மனவச்சன காயம்லாம் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறதால ரொம்ப தூய்மையாக ஆகுதான். இந்த மாதிரி நாலு விதத்துலேயும் இந்த பிரம்மச்சாரிக்கு இந்த மாதிரி தூய்மையை ஏற்படுத்துகிறாங்க. இதனோட பாவ அர்த்தம் என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, தலையை முண்டனம் செய்யும்போது மனவச்சன காயம் பவித்திரமாகுது, அநேகமாக இந்த விதமான சின்னங்களால் விசுத்தியும் பிரம்மச்சரியத்தின் ஸ்தூல ஹிம்சை தியாகமும் தியாகம் முதலானவர்தான் அவனால் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தலையை மொட்டை அடிக்கிறதுல வந்து விசுத்தி அதிகமாகுதான், அஹிம்சா அனுகிறதுக்கு அடையாளமாக இருக்குதான். இந்த பிரம்மச்சாரிக்கு பல்லு விளக்கிறதுக்கு மரக்குச்சிலாம் ஏற்பாடு பண்ணக்கூடாதான், பான் சாப்பிடக்கூடாதான், மையிடக்கூடாது, அலங்காரம் பண்ணிக்கூடாது, மஞ்சள் முதலியவற்றையோ உபயோகம் பண்ணி ஸ்நானம் பண்ணக்கூடாது. ஆனால் பிரதி தினம் சுத்தமான தண்ணீரில் மட்டும்தான் குளிக்கணுமா, கட்டிலிலோ பலகையிலோ தூங்கக்கூடாது, அடுத்தவர்களோட சரீரம் இவன் சரீரத்து மேலே படக்கூடாது, மேலும் விரதத்தோட விசுத்தியை காக்கணும்னா தரையில் தனியாக தூங்கணும், எப்போ வரைக்கும் இவனோட கல்வி முடியலையோ அது வரைக்கும் அவன் இந்த விரதத்தை தரிக்கணுமா. இந்த கல்விக்காக பிரம்மச்சரிய விரதம் எடுத்துன்னு போய் படிக்கணும். அதனாலலாம் இப்படி தானே போயிட்டு குருகுலத்தில் போய் இருப்பாங்களே, அப்போ இந்த பிரம்மச்சரிய விரதத்தோடு தான் போய் படிப்பாங்க. அதை தான் இங்கே விரிவாக சொல்கிறாங்க. மேலும் கல்வி முடியும் வரை இந்த விரதங்களை காக்க வேண்டும் என்பது கிரகஸ்தர்களின் மூலகணம் என்று கூறப்படுகிறது. யாராக இருந்தாலும் கல்வி முடிகிற வரைக்கும் இந்த விரதங்கள்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இது மூலகணம்னு சொல்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் முன் இந்த பிரம்மச்சாரிக்கு குருவின் வாய் மூலம் ஸ்ராவகாச்சாரம் படிக்க வேண்டும். குரு மூலமாக ஸ்ராவகாச்சாரத்தை படித்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல கிரகஸ்தர்களுக்கு தேவையானது இல்லையா, ஸ்ராவகாச்சாரத்தை படிக்கணும். அப்புறம் வினயபூர்வகமாக அத்தியாத்ம சாஸ்திரங்களை படிக்கணும். ரொம்ப வினயத்தோட அத்தியாத்ம சாஸ்திரங்களை படிக்கணும். தன்னோட ஆத்மனோட அபிவிருத்தி, அதனோட ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுற அத்தியாத்ம சாஸ்திரங்களை படிக்கணும். அப்புறம் உத்தம சம்ஸ்காரங்களில் விழிப்புடன் இருப்பதற்காக அபியாசமும் செய்யணும். எதெல்லாம் படிக்கிறாங்களோ, அத்தியாத்ம சாஸ்திரங்களை படிக்கிறாங்களோ அதை அபியாசம் பண்ணணும். ஏனென்றால் ஆச்சார விஷயத்தில் ஞானம் இருந்தால் அவனுக்கு அத்தியாயனம் செய்யும்போது தோஷங்கள் இல்லை. ஞானத்தோட ஆச்சார விஷயத்தை கடைப்பிடிச்சாங்கன்னா அத்தியாயனம் பண்ணும்போது கூட தோஷங்கள் வராது. இல்லைன்னா சும்மா வாயில் படிச்சுக்கிட்டு அது கடைப்பிடிக்கலன்னா தோஷம் தானே அது, அது மாதிரி சொல்கிறாங்க. இதன் பிறகு இதெல்லாம் ஸ்ராவகாச்சாரம் படிச்சுட்டு அத்தியாத்ம சாஸ்திரம்லாம் படிச்சுட்டு இதுக்கு பிறகு ஜோதிஷ சாஸ்திரம், சந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம் மற்றும் கணித சாஸ்திரம் இதையும் விசேஷமான ரூபமாக பயிலுதல் வேண்டுமா. இதுதான் 15வது கிரியாவான விரதச்சரியா கிரியையாகும். இது நீண்டுகிட்டே போகுது, நம்ம இன்னைக்கு இந்த 15 கிரியாவோட நிறுத்திக்கலாம். இதை உடனே போட பார்க்குறேன் நான், நாளைக்கு நாளன்னைக்கு அடுத்த பதிவு கொடுத்துட்றேன். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.